हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी कनवा मीन बिरयानी नम्म एप्डी सेलान पाकला वांगा। फर्स्ट कनवा मीन बिरयानी की और मसाला रेडी पन्निकला। अदुक्कु और मिक्सी जार ले और 10 चिन्ने वेंगायों, अप्र होल गरम मसाला स्पाइसेस, अदु कूडवे फ्रेशा उल्ला इंजी पूंडु सेत्तुकला। ना वंदु एंगिट्ट इंजी पूंडु पेस्ट इरुंददनाल इंजी पूंडु पेस्ट वंदु सेत्तुकरें। इप्पो इदु एल्लात्तैयुम सेत्तु नल्ला मैया पेस्ट पोल नम्म अरच्चि वच्चिक्कलाम। इप्पो बिरियाणी सेय्यिरदुक्कु ओरु पात्रत्तै स्टव्ल वच्चि अदुल ओरु 3 स्पून तेंगाय ना सेत्तुकरें। आयिल नल्ला हीट आनदों अदले वंदु होल गरम मसाला स्पाइसेस सेत्तुकरें। इदु कूड शाजी जीरावु ना सेत्तुकरें। इदु सेत्ता बिरियानी नल्ला वासमा इरुक्कुम। होल गरम मसाला नल्ला पोरिंजी वंददों इदु कूड ना 2 पच्चै मिளகாய் सेत्तुकरें। अदुक्कु अप्रमा अदु कूडवे ना वंदु ओरु 2 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்குல கட் பண்ணது அத நான் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கிருச்சு. நான் இப்போ இது கூட புதினா சேர்த்துக்கறேன். புதினா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சு வச்சிருந்தோம்ல ஒரு மசாலா பேஸ்ட், சின்ன வெங்காயம், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருந்தோம்ல, அத வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதல வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி நல்லா குட்டியா கட் பண்ணி அத வந்து இதல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இத இப்போ இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வெந்திருச்சு. நான் இப்போ வந்து கழுவி க்ளீன் பண்ணி வெச்சிருக்கிறேன். நான் கனவா மீனை வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கனவா மீனை. இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் மிளகாத்தூள் நம்ம ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா மசாலா ரைஸ் மாதிரி இருக்கும். அதனால நமக்கு காரம் பத்தலை அப்படின்னா பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணி நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் நான் கழுவி ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மெதுவாக கிளறணும், ஓரமாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு ரைஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 4 கப்பு தண்ணி ஊத்துனா சரியா இருக்கும். இது எது குக்கர்ல வைக்கிறதா இருந்தா 3 கப்பு தண்ணி போதும். இதே தண்ணியில மீனும் வெந்துரும். நான் வந்து சின்ன சைஸ் ஸ்க்ரீட் எடுத்துக்கிறதுனால அது வந்து சீக்கிரமா வெந்துரும். இது இது பெரிய சைஸ்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தல அப்படினா உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமா வச்சிட்டு அப்புறமா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு மூடி போட்டு மூடி வெச்சிரலாம். இது அப்படியே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லயே வெச்சிரலாம். இடையில ஒரு முறை மட்டும் ஓரமா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிர கூடாது. அதுக்காக இடையில வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இத ஓபன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிருச்சு. நம்மளோட பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நான் இப்போ இதல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கறேன். லெமன் ஜூஸ் விட்டு ஓரமா கிளறி விட்டுக்கறேன். இதுக்கு அப்புறமா
நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம லாஸ்ட்டில் பிரியாணிக்கு நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நான் வந்து இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான ஸ்குவிட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கனவா மீன் பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.